வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சப்பாத்தி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் எப்பவும் போல் குக்கிங் இருக்கும், ஒரு ஷாப்பிங் ஹாலும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கொடுக்க மறக்காதீங்க. சப்பாத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறுமே கோதுமை மாவு மட்டும் போட்டு செய்யாமல் பாதி கோதுமை பாதி ராகி மாவு போட்டு நான் இன்றைக்கி வந்து சப்பாத்தி மாவு வந்து பிணைஞ்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து கிடைக்கும். காலையில் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் ஆக்சுவலாக அது ரொம்பவே நல்லது. மார்னிங் எடுக்கிற பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து எல்லா நியூட்ரிஷன்ஸும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து வெறும் கோதுமை இல்லாமல் பாதிக்கு பாதி ராகி மாவு போட்டு சுட்டேன். ஸோ நம்ம ரொம்ப ஹார்டாக இருந்தாலும் அந்த ரெசிபி மறுபடியும் ட்ரை பண்ண மாட்டோம். பட் வந்து இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கோதுமை மாவு போட்டு செஞ்சால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம பிணைஞ்சு வைக்கிற அந்த பக்குவம் தான், அதை பொறுத்து தான் நமக்கு வந்து சப்பாத்தி சாஃப்டாகிறதா ஹார்டாகிறதான்னு இருக்கும். எப்போவுமே வந்து இந்த மாதிரி சப்பாத்தி தேய்க்கிறப்ப தொட்டு தேய்க்கிறக்கு வந்து ஒரு பாக்ஸில் வந்து கோதுமை மாவு போட்டு வச்சுருப்பேன். ஒவ்வொரு டைமும் அதை வந்து நம்ம அந்த கோதுமை மாவு பிணைஞ்சு வைக்கிற இதுலேயே போட்டோம்னா மிச்சம் ஆயிரும். மிச்சானதை எடுத்து கொட்டி வைக்கணும். அதுக்கு வந்து தனியாகவே இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுக்குவேன் அது தொட்டு தொட்டு தேய்க்கிறதுக்கு. அதே மாதிரி சப்பாத்தி மாவு தேய்க்கிறப்ப விரிக்கிறதுக்குன்னே வந்து இந்த கிளாத் வந்து தனியாக வச்சுருக்கேன். இந்த மாதிரி விரிச்சுட்டு மேலே வச்சு தேய்க்கிறப்ப நமக்கு வந்து கவுண்டர் டாப் வந்து ரொம்ப மாவெல்லாம் சிந்தாமல் இருக்கும். சும்மா சின்ன சின்ன டிப் தான். இதை ட்ரை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா சமைச்சு முடித்ததுக்கப்புறம் பண்ணுற க்ளீனிங் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். சப்பாத்தி தேய்க்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம நார்மலாக வெறும் கோதுமை மாவு போட்டு செஞ்சால் தேய்க்கிறதுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். நல்லா பிணைஞ்சு வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக ஒரு கை வச்சு அமுக்குனா நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிணைஞ்சு வச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் நல்லா நான் மேலே தடவி வச்சுட்டேன். ஒரு கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து சப்பாத்தி செஞ்சோம்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். சப்பாத்தி பார்த்திங்கன்னா நார்மலான சப்பாத்தியும் சுட்டேன், இந்த மாதிரி மடித்தும் சுட்டேன். மடித்து சுட்டுறதுக்கு வந்து ஆயில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு தடவை பொரிச்ச ஆயில் இருந்தது, ஏதோ போண்டா ஏதாவது செஞ்சது. ஸோ அந்த ஆயில் நடுவில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி மடித்தும் சுட்டேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சாஃப்டாக இருந்தது. அதை விட ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். பாதி கோதுமை மாவு பாதி ராகி மாவு. கிவ்வே வின்னர்ஸ்க்கு வந்து சாரீ நான் மூணு பேருக்கு சென்ட் பண்ணி வச்சுருந்தேன். அவங்க எல்லாருக்குமே ரீச் ஆயிடுச்சு. சாரீ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி. நம்ம வந்து பொட்டிக் வச்சுருக்கோம், அதில் சில்க் சாரீ காட்டன் சாரீஸ் எல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பொட்டிக்கு லிங்க் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டச் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியுமே புது புது சாரீஸ் வந்து அதில் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதே மாதிரி பொட்டிக் சேனலும் ஒன்று இருக்குது, அதோடய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்பாத்தி சுட்டிட்டு பார்த்திங்கன்னா இந்த ஹாட் பாக்ஸில் தான் எடுத்து வைப்பேன். இந்த ஹாட் பாக்ஸில் பார்த்திங்கன்னா சப்பாத்தி சுட்டி வைக்கிறதுக்குன்னு இந்த உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பிளாஸ்டிக் லேயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் தான். உள்ளே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கு இல்லைங்களா, அதில் டைரெக்டாக சப்பாத்தி வச்சோம்னா அடியில் இருக்கிற சப்பாத்தி வந்து சில சமயம் தண்ணி விட்ட மாதிரி ஆகிருக்கும். நிறைய பேருக்கு ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அடி சப்பாத்தி அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் இது இருக்கிறனால எனக்கு வந்து ஈஸியாக இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் அடியில் வந்து நம்ம ஒரு பிளேட்டை கவுத்தி போட்டுட்டு அது மேலே சப்பாத்தி வச்சோம்னா அந்த மாதிரி கடைசியாக இருக்கிற சப்பாத்தி வந்து தண்ணி விடாது. இது ஒரு டிப் தான். சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நான் உங்களுக்கு வந்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் நார்மலாக நான் சப்பாத்தி சுடுறப்ப எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் எனக்கு தெரியல. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். சாதம் வந்து வடித்த கஞ்சி இருக்குது. இந்த கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா துணியெல்லாம் அலாசருக்கு யூஸ் பண்ணிக்குவேன். சில சமயம் வந்து தலைக்கு குளிச்சுட்டு நம்ம கடைசியாக தலை அலாசருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாதம் வடித்த கஞ்சி வந்து துணி நம்ம ஷர்ட்லாம் வந்து அதில் அலாசி போட்டோம்னா ஃபைனலாக கொஞ்சம் அரைபக்கெட் தண்ணியில் இந்த கஞ்சி ஊற்றிட்டு ஷர்ட்லாம் அலாசி போட்டோம்னா நல்லாயிருக்கும். அயன் பண்ணி போடுறப்ப வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கிளாத் இருக்கிறனால அதில் விழுந்த பவுடர்லாம் கொண்டு சிங்கில் வந்து உதறிட்டு அதை மடித்து வச்சுட்டேன். ஸோ கிச்சனில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலே வந்து கொஞ்சம் நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ளே வந்து நான் கொஞ்சம் சில்வர் ஐட்டம் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அது என்னென்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம்.
ரொம்ப நாளாகவே வந்து என்னோடய கொலுசு என்னோட பொண்ணுங்க கொலுசெல்லாம் வந்து பிஞ்சது இருந்தது. அதெல்லாம் கொடுத்துட்டு நான் வந்து கொலுசு வந்து புது கொலுசு வந்து வாங்கியிருக்கேன். எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் தான் வாங்கினேன். கோயம்புத்தூர் இருக்கிற ஜிஆர்டியில் வாங்கியிருந்தேன். கொலுசு வந்து பார்த்திங்கன்னா 4 கொலுசு எடுத்திருந்தேன். அதை தவிர வந்து மெட்டி 2 எடுத்திருந்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த கிஃப்ட்டு வந்து கொடுத்துருந்தாங்க சில்வர் வாங்கினதுக்கு. அங்கேயே வந்து ஒரு சிட்டும் போட்டதுக்கு வந்து அதோட இது வந்து கொடுத்துருக்காங்க. ஜிஆர்டியில் தான் வந்து சிட்டும் போட்டுட்ருக்கான். அந்த டீட்டெயில்ஸ்லாம் அப்புறம் பார்க்கலாம். இப்போ கொலுசு வந்து பார்த்துட்டு வந்துடலாம். கொலுசு பார்த்திங்கன்னா நார்மலாக எப்பவும் போகிற மாதிரி இல்லாமல் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக எடுக்கணுன்ட்டு தான் பிளான் பண்ணி தான் எடுத்தேன். எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஃபஸ்ட்டு கொலுசு வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம சில்வர் கொலுசு வெள்ளினாலே வந்து நமக்கு நல்லா வெள்ளை வெள்ளையனு பளிச்சுட்டுருக்கும். இது வந்து கொஞ்சம் ஆன்டிக் டிசைன் மாதிரி ஆன்டிக் இதில் இருந்தது. ரொம்ப வெள்ளையாக இல்லாமல் நமக்கு கொஞ்சம் அந்த பிளாக் கலரில் அந்த பிளாக் மெட்டல்லாம் கொஞ்சம் கலந்த மாதிரி இந்த மாதிரி ஆன்டிக் இது மாதிரி மாடலில் வந்து எடுத்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நடுவில் பிங்க் ஸ்டோனும் சுற்றிலும் ஒயிட் ஸ்டோனும் வச்ச மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த கொலுசெல்லாம் வந்து ரெகுலர் யூஸ் விட நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவலப்போ போட்டோம்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அடுத்து ரெண்டாவது கொலுசு பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ஆன்டிக் மாடலில் தான் எடுத்தேன். இதுவும் ரொம்பவே அழகாக இருக்கும். ரொம்ப ஒரு மாடர்ன் லுக்காக இருந்த மாதிரி இருந்தது. பாருங்கள் அழகாக வந்து ஒரு டிசைன் நம்ம ட்ராயிங் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு அழகாக ஒரு ரெண்டு உருவம் வந்து டிசைன் வந்து ராஜாராணி மாதிரி டிசைன் பண்ணி அதுலேயும் வந்து பிங்க் ஸ்டோனு அதே மாதிரி ஒரு ஹேங்கிங் ஒன்று கொடுத்துருந்தாங்க, அதில் க்ரீன் ஸ்டோன் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த டிசைன் வந்து ரொம்பவே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்த மாதிரி இருந்தது இந்த மாடலு. இந்த நடுவில் இருக்கிற டிசைன் விட்டுட்டு ஓரத்தில் இருக்கிறது ரெண்டு கொலுசுக்குமே வந்து செயின் மாடலும் கொஞ்சம் வேறு வேறு மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. இதில் கொஞ்சம் முறுக்கு மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் அந்த மாடலில் வந்து பிளைனாக நல்லா மொழு மொழுன்னு இருந்தது. அடுத்து தேர்டு கொலுசு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வந்து நார்மல் சில்வர் கொலுசு மாதிரி தான், நார்மல் வெள்ளி மாதிரி நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்குது. பாருங்கள் இந்த மாடலில் தான் எடுத்தேன். இது பார்த்திங்கன்னா நடுவில் அந்த பூ டிசைன் மாதிரி வந்து ஒரு ஹேங்கிங் கொடுத்துருந்தாங்க. இதுவும் வந்து பர்பிள் வித்து க்ரீன் ஸ்டோன் வச்ச மாதிரி இருந்தது. இந்த கொலுசுலேயும் பார்த்திங்கன்னா அந்த செயின் பகுதி வந்து டபுள் செயின் வர்ற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறப்ப காட்டுறேன். அடுத்து ஃபோர்த்து இன்னொரு கொலுசு வாங்கியிருக்கேன். இந்த கொலுசு பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நல்லா என்ன சொல்கிறது, ரொம்ப நிறையா டிசைன் வச்சு இந்த கொலுசு வாங்கினேன். இந்த கொலுசு பார்த்திங்கன்னா ரியாக்கு வாங்கினேன். ஸோ வந்து அவங்களுக்கு இது ரொம்ப அழகாக இருக்கும், சின்ன பொண்ணு தானே, அதனால் இந்த கொலுசு வாங்கினேன். பட் வந்து நல்லா டிசைன் தான் ஹெவியாக இருக்கும், பட் ரொம்ப சவுண்ட்லாம் வராது. அந்த சும்மா அந்த ஹேங்கிங் டிசைன் மட்டும்தான். ரொம்பவே அழகாக இருக்குது. என்ன டிசைனே சொல்ல முடியாது. ஒரு ரவுண்டு வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் வந்து கீழே ஒரு ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் இந்த கொலுசும் பியூர் சில்வர் மாதிரி தான் வந்து நல்லா ஒயிட் ஷேடு வர மாதிரி தான் எடுத்திருந்தேன். அந்த கலர் ஸ்டோன் மாதிரி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பிங்க்கு க்ரீனு அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. இதில் டபுள் செயின் கொடுத்துருந்தாங்க. ஒரு செயின் நேராக வரும், ஒரு செயின் வந்து கொஞ்சம் அதிகமாக நீளமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் அப்படியே வளைவாக தொங்கும், அந்த தோரணமெல்லாம் தொங்கு இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும். போட்டிருக்கிறப்ப இந்த டபுள் செயின் வர்றதுனால ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ ரியாவுக்கு வந்து இந்த கொலுசு வாங்கினோம். போட்டு பார்த்தப்ப ரொம்ப அழகாக இருந்தனால இந்த கொலுசு எடுத்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா மெட்டி வந்து வாங்கினேன். மெட்டி வந்து இப்போ நான் கொலுசு வாங்கியிருக்கேன் இல்லைங்களா, அதுக்கு கொஞ்சம் மேட்ச் பண்ணுற மாதிரி தான் மெட்டி வாங்கினேன். ஸோ இந்த கொலுசு போடுறப்ப அப்படியே மெட்டி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த கொலுசுலேயே எல்லாத்துலேயுமே வந்து அந்த க்ரீன் ஸ்டோன் வர மாதிரி இருந்தது. ஸோ க்ரீன் ஸ்டோன் வச்சு இந்த டிசைனில் வந்து மெட்டி வாங்கினேன். கொஞ்சம் அந்த லீஃப் வர மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. அந்த க்ரீன் கலரு வந்து உங்களுக்கு குந்தன் செட்டில் எல்லாம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்டோன் மாதிரி கூட இல்லை, அந்த குந்தன் செட்டில் வர மாதிரி ஸ்டோன் வந்து கொடுத்துருந்தாங்க. நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, ஃபோக்கஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி டிசைனில் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா விரல் நம்ம என்ன இதில் இருந்தாலும் சைஸில் இருந்தாலும் இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து இன்னொரு மெட்டி பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்டோன் வச்சு வாங்கினேன். இந்த எல்லாத்துக்குமே மேட்சாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஒயிட் ஸ்டோன் வச்சு வாங்கினேன். இது வந்து பெரிய பூ மாதிரி அந்த 5 இதழ்கள் வர மாதிரி பூ டிசைனில் கொடுத்துருந்தாங்க. இதுவும் வந்து குந்தன் செட்டில் வர மாதிரி தான் அந்த ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இது கொஞ்சம் அந்த ஆன்டிக் மாடல் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதுவும் வந்து பின்னாடி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரி தான். இப்போ இந்த மெட்டி கொலுசெல்லாம் வந்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஜிஆர்டியில் கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் கொலுசு வந்து மாற்றணும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அங்கே போய் பாருங்கள். நிறையா புது புது கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. நார்மலாக நம்ம எப்போவுமே ரெகுலராக போடுற மாதிரி எல்லாம் நியூ கலெக்ஷனாக இருந்தது.
இந்த ஃபஸ்ட்டு டிசைன் கோல்ஸ் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது, அந்த உருவம் பொறிச்ச மாதிரி டிசைனு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா வந்து அந்த மூணு பூ மாதிரி வந்து டிசைன் கொடுத்துருந்தாங்க, அதில் வந்து அந்த டார்க் பிங்க்கு வித் ஒயிட் ஸ்டோனில். அடுத்த கொலுஸ் பார்த்திங்கன்னா அழகாக ஹேங்கிங் டிசைன் வச்சு பூ டிசைனு. அடுத்து நாலாவது கொலுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து சில்வர், இதில் அழகாக வந்து ரவுண்டு ஸ்கொயர்லாம் வர்ற மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற கொலுசும் செகண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த கொலுசும் இந்த கொலுசும் வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணு ரிதன்யாக்கு வாங்கினது. இந்த தேர்ட் இருக்கிற கொலுசு எனக்கு வாங்கினது. ஃபோர்த் இருக்கிறது ரியாக்கு வாங்கினது, செகண்ட் டாட்டருக்கு வாங்கினது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண சின்ன சின்ன கிச்சன் டிப்ஸு, அதே மாதிரி ஷாப்பிங் ஹாலும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அனலிட்டிக்கில் வந்து காட்டுச்சு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறக்காதீங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். மறுபடியும் நான் உங்களை வேறு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.